சீரியல் போதிலும் இந்த முகப்பு வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. முகப்பு அந்த விளக்கு அந்த யாரோட நினைக்க அதெல்லாம் பத்தி ரொம்ப சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து எதை பத்தி நம்ம பேச போறோம்? ஸோ வண்டியோட வந்து அழகை பத்தி பேசியாச்சு, வண்டியோட திறனை பத்தி பேசியாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து வண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சொகுசான பயணத்தை வந்து கொடுக்குதுங்கிறது. இதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டெலஸ்கோபிக் 110 mm சஸ்பென்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து எந்த ஒரு குண்டு குழியில வந்து விழுவும் போதும் வந்து நமக்கு வந்து அந்த ஜர்க் கொடுக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரிங் இன் ஸ்ப்ரிங். ஸோ நார்மலா வந்து ஒரு பைக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். நம்மளுடைய வந்து சிடி 100ல வந்து ஸ்ப்ரிங் இன் ஸ்ப்ரிங்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு. இதனால வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரைடர் பிளஸ் பில்லியன். ஸோ இந்த வகை வாடிக்கையாளர் வந்து ரெண்டு பேரும் தான் போவாங்க. அவங்க போகும்போது வந்து அந்த பயணத்தை வந்து ரொம்பவும் வந்து சுகமா வந்து கொடுக்குது. ஓ, இரண்டு பேர்த்துக்கான எடை வந்து வேறுபாடா இருந்தாலும் ஒரு சுகமான ஒரு பயணம். அதனால ரெண்டு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கறதுனால வந்து சஸ்பென்ஷன் வந்து அதை நல்லா தாங்கி பிடிக்கும், நல்லா இருக்கும். எடை என்னமோ 100 கிலோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது பாட்டு போகும். ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதோடைய சீட்டு. இது ஒரு நீளமான சீட்டு, பிளஸ் வந்து ரைடருக்கு பில்லியனுக்கும் பாத்தீங்கன்னா பில்லியன்ல நம்ம வந்து கொஞ்சம் அகலம் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து பாடியா இருக்கிறவங்க வந்து இந்த வண்டியில உட்கார்ந்தாலும் சரி, இது ரெண்டு பேரும் கம்ஃபர்ட்டா உட்காரலாம். பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப நீண்ட தூரம் வந்து பயணிக்கும் போது வந்து அவங்களுக்கான வந்து அந்த அயர்வு தெரியாது. சிடி 100 பொறுத்தவரையும் என்னடா விலை குறைவா இருக்கு, மைலேஜுக்காக வந்து இதோட தரத்தை வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்திருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா சதீஷ் அவர் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப புதுசா இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து. ஒரு மேடல நீங்க போகும்போது இந்த வண்டி வந்து அதோட இன்ஜின் அடிப்பாகம் வந்து தடைபடாம இருக்கு. ஸோ இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1235. ஸோ இந்த வகையிலே வந்து ஒரு சிறந்த வந்து வீல் பேஸ் கொண்ட வந்து வாகனம். ஸோ இந்த வீல் பேஸ்னால வந்து உங்களுக்கு வந்து இதோட ஸ்டெபிலிட்டி வந்து லாங்கில் நீங்கள் வந்து எந்த வகையான டேர்னிங்கில் போகும்போதும் வந்து இந்த பைக்கோடைய வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய டயர்ஸ். ஸோ இதோட டயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பவரையும் இந்த சிசியும் வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு வந்து இதில் வந்து 3-inch டயர் கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு வைடர் டயர் இந்த செக்மெண்ட் பைக்கில். சார், வீல் பேஸ் வந்து 1235 mm சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு கரடு போனால் சாலை, இப்போ ஜல்லிக்கதெல்லாம் இருக்குது, அதில் ரோட்டில் போகிறோம், இல்லை மேடு பள்ளத்தில் போகிறோம், இல்லை ஒரு வேகமாக போய் வளையிற இடத்துல வந்து இந்த ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, வண்டி கீழே விழுகிறதுக்கு எப்படி பேலன்ஸாக ஓட்ட முடியும்? நீங்கள் நம்ம சிடி 100ல இந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது வந்து இதோடைய பிரேக்கும். இது இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம் பிரேக், 110 mm அகலம் கொண்ட வந்து ஒரு ட்ரம் பிரேக். இந்த வகை பைக்கு வந்து இந்த சிசிக்கு வந்து இந்த 110 mm வந்து ஒரு நிகரான வந்து பாதுகாப்பை கொடுக்குது. பிரேக்கை பற்றி நம்ம பேசணும். அந்த மாதிரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப முக்கியமானது சிடி 100 வந்து சக்கரங்கள். இது வந்து நீங்கள் ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதோட அகலம் வந்து 3-inch அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதோட உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள்? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிடி 100ல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வகையான வந்து வீலும் நம்ம கொடுக்குறோம். ஸ்போக்ஸ் வீலும் இருக்குது, அலாய் வீலும் இருக்குது. ஸோ இதில் வந்து பாதுகாப்பு சிரத்தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து சமமான சிரத்தன்மை தான். அலாயை பொறுத்த வரைக்கும் வந்து அழகு கூடுதலாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 36 ஸ்போக்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து நிகரான வந்து ஒரு வலிமையை வந்து கொடுக்குது. ஸோ நம்மளுடைய வந்து கிராமப்புற சாலைகளில் நீங்கள் வந்து போகும்போது வந்து எந்த வகையான வந்து சாலைக்கும் வந்து ஸ்போக்ஸ் வீல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான பாதுகாப்பு தரும். அதாவது ஒரு வாகனத்தை வந்து நம்ம வந்து நல்ல வேகத்தில் போகிறோம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டுறோம் அப்படின்னா வாகனத்தோட இடையும் நம்மளோட இடையும் வந்து ஒன்றி போகணும், ஒரு சராசரி இடத்துல. இப்போ சிடி 100 எடை வந்து எவ்வளோ இருக்குது? அதோட நீளம் உயரம் வந்து எல்லாம் பொருத்தமாக இருக்கா? இதோட எடை பார்த்தீங்கன்னா வந்து 109 kg எடை. ஸோ மைலேஜ் நம்ம வந்து அதிகமான ஒரு மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து மைலேஜ் கிலோகிராமில் வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை. இந்த அதிகமான வந்து கிலோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சாலையிலையும் ஒரு சாலிடான பயணத்தை கொடுக்கும், அலசாது. சிடி 100 நீளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1945 mm நீளம் கொண்டது. இது வந்து மற்ற பைக்குகளை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய பைக் லுக் அதனால் கொடுக்க முடியுது.
இதோட ஹைட் பாத்தீங்க அப்படினா 1072 mm நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எந்த வகையான ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளரும் வந்து இத வந்து சுலபமா வந்து ஓட்டக்கூடிய வகையில வந்து ஹைட் வந்து நம்ம வந்து கொடுத்துறோம் இதோட வந்து விட்த் பாத்தீங்கனா வந்து 700 mm 70 mm விட்த் இருக்கு சோ இதனால வந்து ஒரு பெரிய பாடியா இருக்கறவங்க தான் இந்த வண்டியை வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கறது இல்ல சோ எந்த வகையான வாடிக்கையாளருக்கும் இது வந்து அந்த மசிலோட வந்து கூட்டக்கூடிய வந்து வகையில அமைஞ்சது வாகன மோட்டார் அப்பனா ரொம்ப வடிவமும் நல்லா இருக்கும். அது ஹேண்ட் போர் வந்து சரியான ஒரு உயரத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சுகமான பயணம் அமைக்கும். இல்லட்டி ஹேண்ட் போர் வேற மாதிரி இருந்தா நமக்கு முதுகு வலி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் இந்த வகையில பைக்கல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார். சோ மத்த வகை வண்டியில எல்லாம் வந்து ரெண்டு பீஸ் வரும். சோ இதனால பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆங்கிள் திரும்பி இருந்தாலும் சரி வந்து ஷோல்டர் பெயின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து சிங்கிள் ஹேண்டில் பார் அப்படிங்கறதனால அதுவும் வந்து கரெகட்டான பொசிஷன்ல வந்து இது அமைஞ்சிருக்கிறதுனால வந்து ஷோல்டர் பெயின் வந்து வரது இல்ல. இருக்குது இந்த அழகான இந்த டாஷ்போர்ட். இந்த டாஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து டுவல் டாஷ்போர்ட் கொடுத்துருக்கோம். சோ ஒண்ணுல வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஒண்ணுல வந்து இன்டிகேட்டர் கியர் இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து அந்த வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து அனலாக் வந்து ஃபியூல் கேஜும் வந்து இதுல இருக்குது. இதோட அடுத்த வகையில கொடுத்துருக்கு. சோ அதே மாதிரி வந்து இதுல பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லாம்ப் வந்து ஒரு அழகுலயும் சரி பாதுகாப்புலயும் சரி ஒரு கூடுதல் அம்சமா இருக்கு. சோ இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு ஒரு கிராமப்புற சாலையில வந்து அவர் ஓட்டினாலும் இந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப்ங்கிறது அவருடைய பின்னாடி இருக்கிற ரோட வந்து முழுமையா வந்து அவருக்கு வந்து காட்டும். இதனால வந்து பின்னாடி வர வாகனங்களை அவர் தெரிஞ்சுக்கிற பட்சத்துல வந்து அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுல வந்து அழகும் வந்து கூடுதலா அமையும். சரி, இப்ப வாகனத்தோட முகப்பு அழகு எல்லாமே பார்த்தோம். பின்புற விளக்குகள், இந்த எச்சரிக்கை விளக்குகள் இருக்கல, அதை பத்தி சொல்லுங்க. பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரியர் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா கேரியர் வந்து நம்ம ஒரு அவசரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் நம்மளால வைக்கணும் அப்படின்னா இது ஒரு மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டியா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அங்க இருக்கிறது அதே மாதிரி இதோடைய பின்புற விளக்கு. சோ இதோடைய வந்து டேஞ்சர் லேம்ப்னு சொல்லுவோம். அந்த டேஞ்சர் லேம்ப் வந்து பெருசா கொடுத்துருக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய வந்து கிராமப்புற சாலைகள்ல நம்ம வந்து போனோம்னா வண்டி தூரத்துல போனாலும் அந்த வண்டி வந்து போறது வந்து நல்லா தெரியும்ங்கிற பட்சத்துல வந்து நமக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு நல்ல இருட்டுல போனாலும் ரொம்ப பிரகாசமா அந்த வெளிச்சம் இருக்கும். அதான் ரொம்ப தூரத்துக்கு தெரியும். தூரத்துக்கு விஷயம். இதோட கியர் ஷிஃப்டிங் வந்து என்ன மாதிரி மொத்தம் எத்தனை கியர் ஷிஃப்டிங் எல்லாமே வந்து பின்னாடி மொத்தம் 4 கியர்.